வெல்கம் டு எல்ஜி ரெஸ்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் லெமன் சோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஆத்திரத்துக்கு ஒரு பவுல், ரெண்டு பவுல் சர்க்கரை, தண்ணி, சோடா, சோடா உப்பு, சால்ட், லெமன் அது தேவைதான். அது மட்டும்தான் தேவை. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அது மாதிரி எல்ஜி ரெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வாங்க ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் லெமனை. ஓகே, இப்போ நம்ம இந்த பவுலில் இதை புழிஞ்சிக்கலாம். இருங்க, இப்போ வாங்க நம்ம ரெண்டாக நம்ம கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். புளியத்துக்கு முன்னாடி ஒரு ஜாக்கிரதை. இது ரொம்ப இது டக்குனு இந்த கையை நசுக்கிடும். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன், அதனால நான் பண்ணலாம். செகண்ட் ஸ்டாண்ட் நீங்கள் எல்கேஜி போகிற பிள்ளைங்க, யூகேஜி போகிற பிள்ளைங்கலாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இதை நல்லா புழிஞ்சிக்கணும். ஆனால் இவ்வளோ தான் வந்திருக்கு, அதனால நம்ம திரும்பியும் இதுலேயே வச்சு திரும்பியும் நல்லா அழுத்து விடுங்க. நல்லா அப்போ தான் தண்ணி வரும். ஓகே, இவ்வளோ இவ்வளோ புழிஞ்சிட்டு நம்ம கையால் புழிஞ்சிக்கலாம். ஐயோ, தெரியாமல் அதுக்குள்ளே போட்டேன். இதுவும் லெமன் தானே இந்த குண்டாக்குள்ளே இருக்கிறதும். ஓகே, இது புழிஞ்சாச்சு. ஒரு இதை புழிஞ்சாச்சு, ஒரு இதை புழிஞ்சாச்சு. இன்னொரு எடுத்து இதை எடுத்து இடி. நீங்கள் இல்லைனா இப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். தலையே வச்சுட்டா இருந்தாலும் புளி வர மாட்டேங்குது. மேலே ஜூஸ் வருது, அப்படியே கீழே டைரெக்டாக கீழே போயிடும். இதை நான் ரெண்டாக இப்படி இங்கே பாருங்க, உள்ளே தெரியுதா ஜூஸு. இதை நல்லா நான் இது பண்ணிக்கினேன். இப்போ திரும்பியும் புழிஞ்சு சீரை உள்ளே போட்டுங்க. அப்போ நல்லா அப்போ சீரை உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோடாலாம் லெமன் சோடா, லெமன் சோடா போட்டதுனால எப்படி பொங்கி வருது பாருங்கள். சத்தம் போகிறது கேட்குதா? அதுக்கப்புறம் இதில் இருக்க இன்னும் இருக்குது, நான் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. திரும்பிய சத்தம் போட ஆரம்பிச்சு பாருங்கள். சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பும் கால் ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊத்த போகிறேன். இந்த பவுலுக்கு நான் அஞ்சு பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன். வாங்க இப்போ நான் ரெண்டு பவுல்லையும் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை வாங்க போட்டுடலாம். ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பவுல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் சர்க்கரை சுகர் பத்தலைன்னா நீங்கள் இந்த பவுலில் திரும்பி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மோர் கலக்கிறத வச்சு அடிங்க. இது சூப்பராக சர்க்கரையை கரைச்சி கொடுத்துரும். வாங்க இப்போ அடிக்கலாம். சத்தம் கேட்குதா? இந்த சர்க்கரையோட சத்தம் தான் இப்படி போடும். தண்ணியும் அதுவும் டைரக்டாக அப்படி சத்தம் போடும். எனக்கு சர்க்கரை பத்தலை, அதனால நான் இன்னொரு பவுல் சர்க்கரை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க அந்த சர்க்கரையும் பீட் பண்ணிடலாம். சர்க்கரை டேஸ்டியாக இருக்குது.
லெமன் சோடா அப்ப நான் கிளாஸ்ல ஊத்திட்டேன் இப்போ வாங்க சூப்பரான லெமன் சோடா ஹப் ரெடி ஆயிடுச்சு அது மூல எல்ஜி லெசியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க